வணக்கம் மக்களே, இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கேன். இந்த வீடியோவில் இந்த திருச்செந்தூர் கோவிலை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவிலில் இருக்க வழிபாட்டு முறை எப்படி நம்ம அந்த கோவிலில் அந்த முருகரை வழிபடணும், இந்த கோவில் யானை, அப்புறம் இங்கே நடக்கிற அன்னதானம், மற்றும் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய தங்கத்தேர் வீதியுலா, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்தெந்த டைம்லாம் இந்த திருச்செந்தூருக்கு ட்ரெயின் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து ட்ரெயின் அவைலபிள் இருக்குங்க. இந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஆனது சென்னை எக்மோர்லேருந்து ஈவினிங் 4 மணிக்கு கிளம்புதுங்க. மயிலாடுதுறை அந்த வழியாக வந்துட்டு திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி அப்படின்னு திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் ஆகிட்டு மறாவது நாள் காலையில் 6:50 திருச்செந்தூர் வந்து ரீச் ஆகுதுங்க. ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பாலக்காடிலேருந்து கிளம்புதுங்க. ஸோ காலையில் 6 மணிக்கு பாலக்காடில் கிளம்பி ஈவினிங் 3 மணிக்கு டெய்லி திருச்செந்தூர் வந்து ரீச் ஆகுது. ஸோ இது வந்து இந்த கேரளா இந்த சைட்லேருந்து வரவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுவும் மதுரை வந்துட்டு விருதுநகர், திருநெல்வேலி ஜங்ஷன் வந்துட்டு அதுக்கடுத்து இந்த திருச்செந்தூர் வந்து ரீச் ஆகுதுங்க. இதுதாங்க திருச்செந்தூர் கடற்கரை. நான் வரும்பொழுது பேருந்தில் வந்துட்டேங்க. ஒரு 4:30 இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. இங்கே வந்து என்ன பண்ணணும்னா இந்த திருச்செந்தூர் முருகர் கோவிலில் வழிபடுறதுக்கு முன்னாடி இந்த கடற்கரையில் வந்து குளிச்சுட்டு ஒரு தூண்டிகை விநாயகர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க. ஸோ அந்த தூண்டிகை விநாயகர் கோவிலில் போயிட்டு தலையை சுற்றி தேங்காயை உடைச்சிட்டு அதுக்கடுத்தது தான் இந்த திருச்செந்தூர் முருகரை போயிட்டு நம்ம தரிசிக்கணும் அப்படின்னு அங்கேருந்த ஒரு சன்னியாசி சொன்னார். கடலில் குளிக்கணும், நாளிக்கடலில் குளிக்கணும், நாளிக்கடலில் குளிச்சுட்டு நேராக வரணும். நேராக வந்து ஒரு தூண்டிகை விநாயகருக்கு ஒரு தேங்காய் வாங்கி சூழ்நிலை பற்ற தலை பிசி உடைக்கணும். உடைச்சி உள்ளே அங்கே அரிசி தந்தை வாங்கிட்டு போய் உள்ளே சாமி உள்ள வந்துடுவேன். இதுதாங்க அந்த தூண்டிகை விநாயகர் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலிருந்து மேற்கு நோக்கி வரணும். மேற்கு நோக்கி வந்தீங்க அப்படின்னா அந்த அன்னதான மண்டபம் தாண்டி அந்த கடைசியில் ஒரு சின்னதாக ஒரு கடத்தெருவு மாதிரி இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா தான் இந்த இடத்துல அந்த தூண்டுகை விநாயகர் கோவில் இருக்குது. ஸோ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர வழி தான் இது. முதல்ல கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாழி கிணறுன்னு சொல்கிறாங்க, அந்த கிணத்துலேயும் குளிச்சுட்டு அதுக்கடுத்தது இந்த தூண்டுகை விநாயகருக்கு தேங்காய் உடைச்சிட்டு தான் முருகரை போய் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. கல்யாணம் நடக்கலன்னு சொல்லி இங்கே வந்து பண்டாரத்துக்கிட்ட ஏதாவது சாப்பாடு கிப்பாடு வாங்கி கொடுத்து ஊதி பூஜைக்கு போனாலும் சரி, வேலை வாய்ப்புக்கு வந்தாலும் சரி, குழந்தைய விற்று வாங்கிறதுக்கு இருந்தாலும் சரி, திருமண பையத்துக்கு வந்தாலும் சரி, பெண்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு வந்தாலும் சரி, 9 பேர், 5 பேர், 7 பேர் இலக்காணிக்க வைக்கணும். அது இலக்காணிக்க வச்சு அவங்க அந்த பொண்ணு யாருக்கு என்ன வேண்டுதலோ அவங்க தான் பரிமாறணும். நாங்கள் சாப்பிட இலக்காணிக்கணும் எப்படிங்க? இலக்காணிக்கு எப்படி இருந்தால் ஒரு சில பேர் வந்து வசதி உள்ளவங்க 100 ரூபா அப்பா, அதாவது சாப்பாடு போட்டுங்க. சாப்பாடு போட்டு காசு 100 ரூபா அப்பாங்க. ஒரு சில பேர் 50 ரூபா அப்பாங்க, ஒரு சில பேர் 20 ரூபா அப்பாங்க. அதை நம்ம ஏற்றுக்கணும். இலக்காணி அமைச்சு சாமியார் இருக்கோ ஏற்றுக்கணும் அதை. ஒரு சில இன்னொன்று வந்து என்னன்னா சங்கூதி வாழ்த்து ஒரு 1/2 மணி நேரம் தேவாரம் துர்வாசனம் படிப்பார். யாருங்க? குருசாமி. நானே குருசாமி வச்சுக்கலே. ஓகே, நானே அதை படிப்பேன். படித்து முடிஞ்சிட்டு அதுக்கு பிறகு வந்து என்ன வேண்டுதல்னு விவரத்தை கேட்டுக்கிட்டு தான் நாங்கள் அதை கோபத்தில் கழிப்போம். அதுக்கு பிறகு வந்து திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா மடிச்சோறு கொடுப்போம் நாங்கள். மடிச்சோறு? ஆமாம். அது எங்களுக்கு 9 பேருக்காளா, 5 பேருக்காளா, 6 பேருக்காளா, அத்தனை பேரும் சாப்பாடு கொடுப்பா. அதை நாங்கள் எச்சம் இல்லாமல் கொடுக்கணும். சாப்பிடாமல் அவங்களுக்கு எடுத்து கொடுத்து கொடுத்து அவங்க ஆளுக்கு ஒரு வாய் புரிஞ்ச முன்னாடி வேலை பொண்ணோ பையனோ வாயில் எடுத்து வச்சு சாப்பிடுங்க சாமிங்கனால நாங்கள் சாப்பிடுவோம். பொதுவாக இந்த கோவிலுக்கு வர்றவங்க தோஷம் பரிகாரம் அப்படின்னு தான் வருவாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இவர் சொன்னாருங்க. வாங்க அப்படியே நம்ம கோவில் உள்ளே போவோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கோவிலானது கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்க ஒரு கோவில். இப்போ நான் வந்து கோவில் மேலேருந்து தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக குளிங்க, ஏன்னா கடல் அலை வந்து ரொம்ப சீற்றமாக இருந்தது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கோவில் தெரியும். முடியாத பக்தர்கள் வந்து நடக்கிறதுக்கு இங்கே பேட்டரி கார் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. அப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல தாங்க அந்த கோவில் யானையான தெய்வானை அப்படின்ற இந்த பெண் யானையை வந்து இங்கே வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. வர பக்தர்களுக்கு ஆசி வழங்குறதுக்காக இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது.
ஸோ போயிட்டு பார்த்தோம், ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப அழகாக நின்றுகிட்டு இருந்ததுங்க. இந்த யானைக்கான வயசு பார்த்தீங்கன்னா 23 வயசுங்களாம். இந்த யானையினுடைய பெயர் தெய்வானை. இந்த யானைக்கு நீங்கள் நேரடியாக வந்து எந்த ஒரு உணவுப் பொருட்களும் தரக்கூடாது அப்படின்னு இங்கேயே கோவில் நிர்வாகத்தின் சார்பாக எழுதி போட்டிருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த பொருட்களை தான் நீங்கள் வந்து இந்த கோவில்லையே துலாபாரம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், நேரடியாக வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா பழ வகைகளில் செவ்வாழை பழம், தர்பூசணி, கொய்யாப்பழம், அன்னாச்சி பழம், முலாம்பழம், சாத்துக்குடி இந்த மாதிரியான பழ வகைகளும், காய்கறி வகைகளில் கேரட், வெள்ளரிக்காய், பீட்ரூட், சுரைக்காய், அப்புறம் பீர்க்கங்காய், இதை எல்லாத்தையும் நீங்கள் நேரடியாக இந்த கோவில் துலாபாரத்தில் நீங்கள் வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தாங்க அந்த காது குத்தும் இடம்லாம் இருக்குது. இந்த பிளாக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, அப்புறம் லாக்கர் ரூம், இது எல்லாமே இந்த லைனில் இருக்குது. ஒருத்தவங்க காது குத்தணும், இப்போ வெளியிலேருந்து வரவங்க காது குத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வராங்க அப்படின்னா இங்கே என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் மேடம் ஃபாலோ பண்ணணும்? முன்னாடி எதாவது பர்மிஷன் வாங்கணுங்களா? ஒரு தேங்காய் 2 பழம் வாங்கிக்கணும். வந்து இங்கே வந்து நம்ம வந்து காது குத்திக்கலாம், முன்னாடி நம்ம எதுவும் புக் பண்ணணும் அந்த மாதிரி அவசியம் இல்லை, ஒன்றும் கிடையாது. சார் டோக்கன் ஏதாவது அந்த மாதிரி இருக்குங்களா? காசு 50 ரூபா டோக்கன், 50 ரூபா டோக்கன். காது குத்துறவங்களாம் இங்கே இருப்பாங்க? நீங்கள் தான், நீங்கள் தான். ஓகே. ஸோ 50 ரூபா கோவில் சார்பில் 50 ரூபா மட்டும் டோக்கன் கட்டும். 50 ரூபா டிக்கெட். டிக்கெட் அவ்வளோதாங்க. சாதா எனி டைம், எனி டைம் காலையிலேருந்து நைட்டு. ஆமாம். காது குத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் அப்படின்றது இவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முடிக்காணிக்கை. இந்த இடத்துல தாங்க முடிக்காணிக்கை பண்ணுறாங்க. முடிக்காணிக்கை பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து நீங்கள் பண்ணலாம், முற்றிலும் இலவசம் தான். முடிக்காணிக்கை செலுத்துறதுக்கு என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டி நாங்கள் என்ன எங்கே டோக்கன் வாங்கணும் எப்படி? டோக்கன் ஃப்ரீ தானே? டோக்கன் ஃப்ரீங்களா? ஆ, எல்லாருக்கும், எல்லா பக்தர்களுக்கும். எல்லா பக்தர்களுக்கும். எந்தெந்த நேரம் இங்கே வந்த முடிக்காணிக்கை? 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி. 8 மணி வரைக்கும் முடி கணிக்க பண்ணலாம். இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயே லாக்கர் ரூமும் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுடைய முக்கியமான திங்ஸ், பேகு இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் அப்படின்னா இங்கே வச்சுட்டு லாக்கரில் பூட்டிட்டு அந்த சாவியை நீங்களே வச்சுக்கலாம். அதுக்கு இங்கே வந்து 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேயே போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே தங்குறதுக்கு வசதிகள்லாம் எப்படிங்க இருக்குது? தங்குறதுக்குன்னா எப்படி, இங்கே கோவில் சார்பில் இங்கே இடம் இருக்குங்களா இல்லை எப்படிங்க? கோவில் சார்பு இடம் வந்து இப்போ எல்லாமே புதுசாக எல்லாமே கட்டியிருக்காங்க, ஓப்பன் பண்ணலை, கூடி சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ணல. இப்போ வெளியிலேருந்து வராங்கன்னா இப்போ அவங்க வந்து முன்னாடியே இங்கே கோவில் சார்பில் இங்கே இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தங்கால இருந்துச்சு. ஆ, முன்னால் 3 வீடு ஜெயந்திநாதர், ஆ ஆமாங்க, மேலவன், செந்திலாண்டவர் இருந்துச்சு. இப்போ செந்திலாண்டவர் கட்டிட்டாங்க. இடிச்சு கட்டுறாங்களா? கட்டி முடிச்சாச்சு. புதுசாக கட்டுறாங்க? புதுசாக எல்லாம் கட்டி ஜெயந்திநாதரும் புதுசாக கட்டியிருக்காங்க. விரைவில் ஓப்பன் ஆகும். கோவில் சார்பில் தங்கும் விடுதிகள் எல்லாமே இப்போ மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே இருந்த அந்த விடுதிகள் எல்லாத்தையும் இடிச்சுட்டு மறுபடியும் புதுசாக கட்டி முடிச்சிருக்காங்க. இன்னும் வந்து பயன்பாட்டுக்கு வரலன்னு மட்டும் சொன்னார். ஸோ அப்படியே நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா இதுதாங்க அந்த தரிசனத்துக்கு போகிறதுக்கான வழி. சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரீ தர்ஷனில் போகணும் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு அந்த கவுண்டர் ஸ்டார்ட் ஆகுது. அதை தெரியுது பாருங்கள், கிரில் போட்டிருக்காங்க இல்லைங்களா, மக்கள் போகிறாங்க பாருங்கள். இங்கேருந்து தான் நீங்கள் அந்த தரிசனத்துக்கு போகணும். நேராக அந்த கோவில் கோபுரம் அது இருக்குது பாருங்கள். அடுத்தது அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அன்னதான மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க, ஆனால் மூடி இருந்தது. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாம் வந்து இப்போ அன்னதானம் நடக்கிறது வந்து அந்த பழைய இடத்துல தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு அடுத்தது காட்டுவோம் பாருங்கள். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து வச்சுட்டு போகிறதுக்கான ஒரு லாக்கர் ரூமுங்க. வெறும் 5 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே அதையும் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்தோம்னா இங்கே ஆன்மீக புத்தகங்கள்லாம் இங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க. புராண கதைகள் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் நிறையமே இங்கே வந்து கிடைக்குது. இது தாங்க நம்ம அந்த அன்னதானத்துக்கு போகிற வழி. அது தெரியுது பாருங்கள் அந்த அந்த இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜ் இந்த மாதிரி மண்டபம் போட்டிருந்தாங்க. அந்த மண்டபத்துக்கு மேலே பாருங்கள் முருகருடைய வாகனமான அந்த மயில் வந்து மேலே நின்றுக்கிட்டு அழகாக நின்றுக்கிட்டு இருந்ததுங்க. ஏகப்பட்ட மயில் இருந்தது. இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு மயில் தெரியும், அது ஆப்போசிட்டில் பாருங்கள் அந்த ஒரு ஷெட்டு மேலேயும் நிறைய மயில்கள் மிஞ்சிக்கிட்டு இருந்தது. ரொம்ப தோகையோடு ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. ரொம்ப எதுவும் பயப்படாமல் அப்படியே அமைதியாக கிட்ட கூட போயிட்டு நம்ம எடுத்தோம் கேமரா வச்சு. ஸோ எதுவும் பயப்படாமல் அப்படியே அமைதியாக மேஞ்சிக்கிட்டு இருந்தது.
பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இதுதாங்க அந்த தூண்டிகை விநாயகர்னு சொன்ன இல்லைங்களா, அதுக்கு போகிற வழி. இதோ கவுண்டர் உள்ளே தெரியுது பாருங்கள், இதுதாங்க அந்த வழியாக தான் நம்ம உள்ளே சாப்பிட்றதுக்கு போகணும். அன்னதான மண்டபம் இப்போ நான் அடுத்தது அங்கே தான் போக போகிறேன். ஸோ உள்ளே வந்து ரொம்ப அருமையான சாப்பாடுங்க அன்னதானம், அதையும் போய்ட்டு உங்களுக்கு உள்ளே காட்டுறேன். அன்னதானம் நடக்கிற இடம் அது, எல்லோரும் உள்ளார உட்காந்துருக்காங்க. உள்ளே போயிட்டு சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க அங்கே சாப்பிட்ட சாப்பாடு. இங்கே அன்னதானம் பார்த்தீங்கன்னா ஒரு விருந்து மாதிரி நடக்குது. ரெண்டு பொரியல், அப்பளம், குழம்பு, சாம்பார், ரசம், மோர் அப்படின்னு நல்லாவே பண்ணாங்க. நான் திருப்பதியில் கூட சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லைங்க. இங்கே வந்து ரொம்பவே நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இங்கே அன்னதானம் சாப்பிட மறந்துடாதீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நன்கொடை வசூல் பண்ணுறாங்க கோவில் சார்பில் அன்னதானத்துக்கு. நீங்கள் வந்து நேரடியாக கேஷாவோ இல்லை ஜிபே இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமாவும் நீங்கள் நன்கொடையாக அங்கே கொடுக்கலாம். அதுக்கு ரெசிப்டோ இங்கேயே கையோடு கொடுத்து அனுப்பிடுறாங்க. இது கேஷாக கொடுத்தா ரெடிங்ஸாக கொடுத்தா நாங்கள் இதில் வெப்சைட்டில் போட்டு கொடுப்போம். ஓகேங்க, இந்த அறநிலையத்துறை வெப்சைட்டில் இதில் போட்டு கொடுப்போம். இது நீங்கள் ஜிபேயில் வந்தார், கியூஆர் கோட் கியூஆர் கோட்லேயும் பண்ணலாம்னா இந்தியாவில் வந்தாருக்கு இந்தியாவில் மூணுமே ஒரே அக்கௌண்ட் தான் பண்ணும் தனியாக. ஸோ அவங்க உங்கள் பேரில் எல்லாமே அவங்க பேரில் வந்து இதே மாதிரி ரிசிப்ட் போட்டு கொடுக்குறோம். இது மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இதில் கொடுக்கலாங்க. ஆமாம். ஸோ ரிசிப்ட் அவங்க கொடுத்துருங்க. அது வந்து ரிசிப்ட் அவங்களுக்கு ரிசிப்ட் எனக்கு ஒரு ரிசிப்ட். ஓகே, இது போக இதில் சேவ் பண்ணி இப்போ எங்கே கம்மிட்டு சரி அப்புறம் ஹெட் ஆஃபீஸில் சென்னை ஹெட் ஆஃபீஸ். நன்றிங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு வெளியில் வந்தேங்க. வெளியில் வந்ததும் பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் தங்க தேரில் வீதி உலா வந்துக்கிட்டு இருந்தார். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதையும் பார்க்குறதுக்கான நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது. ஸோ உங்களுக்காக அதையும் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோதாங்க. ஸோ திருச்செந்தூர் பற்றின முழு தகவல் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா திருச்செந்தூருக்கு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.